நடிக ஸ்னேகா திருமணத்துக்கு பின்னர் திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்ட நிலையில தான் தற்போது வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தற்பொழுது முழுக்க முழுக்க அவர் பிசினஸில் ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் புன்னகை அரசி நடிகைகளில் ஒருவரான ஸ்னேகா 2000 காலம் முதல் நடிச்சிட்டு வராங்க. இனியவளை என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக நடித்த நிலையில தான் ஆனந்தம், பார்த்தாலே பரவசம், பம்பல்கை சம்பந்தம், புன்னகை தேசம், விரும்புகிறேன் உட்பட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவர் நடித்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில தான் கடந்த 2012 நடிகர் பிரசன்னாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு திரைப்படங்களில் நடிப்பதை குறைச்சிட்டாங்க. இதனால் வருடத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு வரும் நிலையில் தற்போது அவர் விஜய் நடிச்சிட்டு வரும் கோட் படத்தில் கூட முக்கிய கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வராங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது வந்துள்ள தகவல்களின்படி நடிகை ஸ்னேகா புதிய பிஸ்னஸை தொடங்கியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்னேகாலயா சில்க்ஸ் என்ற துணிக்கடையை அவர் ஆரம்பிக்க இருப்பதாகவும் இதற்கான பணிகள் முடிவடைஞ்சு திறப்பு விழாவிற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த துணிக்கடை பிப்ரவரி 12 திறப்பு விழா காண இருக்கும் நிலையில தான் இதற்கான அழைப்புதல்களை பிரபலங்களுக்கு அவர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த கடை திறந்த பிறகு அவர் முழுக்க முழுக்க பிஸ்னஸில் கவனம் செலுத்த போகிறார் என்றும், ஸ்னேகாலயா சில்க்ஸ் என்ற துணிக்கடையில் பல்வேறு விதமான பட்டுப்புடவைகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.